ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்கான வேலை வாய்ப்பு இப்போ வந்துருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் 616 வேகன்சி இருக்குது. அதில் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் வந்து 10th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணலாம், நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 19900 85000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஆன்லைன் மூலமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அசாம்லேருந்து கொடுக்குறதுனால வந்து ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. ஸோ தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோன்னா அதில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 616 வேகன்சியோடு வந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோன்னா அதில் போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அசாம் ரைஃபிள்ஸ்னால் வந்து ஸோ நார்த் சைடு தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட வேணாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் அதுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் டேட்மே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 19th மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹவு டு அப்ளைல வந்து வெப்சைட் லிங்க்குமே இங்கே இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன டைப்னா வந்து பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்கோட நேமோடே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் வாஷர்மேனு, ஃபீமேல் சஃபாயி, பார்பரு, குக்கு, எக்ஸ்ரே அசிஸ்டண்ட், பிளம்பர், சர்வேயர், எலக்ட்ரிஷியனு, ஸோ லைன்மேன் ஃபீல்டு, டிராஃப்ட்ஸ்மேனு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டைப்பில் போஸ்டிங் இருக்குது. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் லெவல் எல்லாமே உங்களுக்கு வந்து வேரி ஆகும். இப்போ வந்து நீங்கள் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோட வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர்லாம் வந்து அசிஸ்டன்ஷிப் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கேட்டகரிக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் வெஹிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேல் கேட்டகரி மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்தோன்னா ஐடியில் வந்து நீங்கள் வந்து மோட்டர் மெக்கானிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18லேருந்து 23 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த கேட்டகரி வந்து எலக்ட்ரிஷியன் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து 10th முடிச்சு நீங்கள் ஐடியில் வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். சர்வேயராக இருந்தால் பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ 10th முடிச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா சர்வேயர் கேட்டகரிக்கான ஐடியில் வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, ஸோ ஐடிஐ முடித்தவங்கன்னு வந்து எல்லாத்துக்குமே இது வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சிக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் உங்களுக்கான வேகன்சி வந்து இங்கே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுமே இங்கே வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் எந்தெந்த டைப்பில் போஸ்டிங் இருக்குன்னா கிளர்க்கு, பர்சனல் அசிஸ்டண்ட், எலக்ட்ரிஷியனு, லைன்மேன் ஃபீல்டு, ஆப்ரேட்டர் ரேடியோ, ஸோ ரேடியோ மெக்கானிக்கு, எலக்ட்ரிஷியனு, அதுக்கப்புறம் ப்ளம்பரு, நர்சிங் அசிஸ்டண்ட், ஃபார்மசிஸ்ட்டு, குக்கு, வாஷர்மேன், இந்த மாதிரி கேட்டகரிலாம் உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது. ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வரையாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ குரூப் பி கேட்டகரியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 200 வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேட்டகரி எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது ஆன்லைன் மூலமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இருக்குது. 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ட்ரேட் டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.